Sineshwar. I joined PCS in year 2014 and I finished it in 2021. The things I like in the school are, first, the infrastructure. The school is located in a remote area. The place is surrounded by trees, so they give us nice air to breathe. And the area is in a remote place, so there will be no noise pollution. We can study in peace. The second thing is stress-free education. The teachers won't torture you. They give less homework. We don't have to study for continuously for hours. We will get frequent breaks. We can study without stressing ourselves in a peaceful manner. Also, there are no special classes for lower classes. So the lower classes children can be free after 4 o'clock. They can do homework in peace. They can relax themselves by playing. The third thing is the sports. The PE teachers are so excellent. They train us to go outside India. We have gone to Nepal and Bhutan and won trophies. They give us proper training. At last, I would like to thank the management and the teachers for supporting us through the years. The teachers were so supportive. They helped us to get good marks in the board exams and to get a better life. Thank you. Hi. PCIS-ல என் பையனை சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த சேர்த்த ஒரு தருணம் அப்படிங்கிறது எங்களுடைய சந்தோஷத்தினுடைய உச்சபட்ச எல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாதியில தான் வந்து பையனை வந்து சேர்த்தோம். ஈவன் குவார்ட்டலிக்கு அப்புறம் தான் வந்து பையனை சேர்த்தோம். அப்போ சேர்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக வெளில வருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள இருந்தது. அது வந்து வீண் போகலை. ஒரு 7 வருஷம் தம்பி வந்து படிச்சிருக்கிறான். அந்த படித்தக்கூடிய அந்த ஒரு காலத்தில் அப்போ சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே அனுபவிச்சது இல்லை. ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தான், ரொம்ப ஃப்ரீயாக இருந்தான். அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வந்து பைஹார்ட் பண்ண தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் அப்படி கிடையாதுங்க. அங்கே வந்து பைஹார்ட் அப்படிங்கிறதே இல்லை. 2 லைன் புரிஞ்சால் மட்டும்தான் அவன் படிப்பான். புரியலன்னா எதுவுமே படித்ததே கிடையாது இதுவரையும். ஸோ அத்தனை கான்செப்டையும் நல்லா புரிய வச்சாங்க. அங்கே உள்ள ஸ்டாஃப் வந்து அதுக்காகவே அவங்க வந்து வெளியில இருந்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஐஐடியில் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஐஐடியில் வந்து பாஸ் பண்ணி வந்தவங்க தான். அதனால் அவங்க நல்லபடியாக வந்து எல்லாமே வந்து சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணாங்க. ஈவன் லோயர் கிளாஸ்லேருந்து அப்பர் கிளாஸ் வரைக்கும் அவங்களுடைய ஸ்டாஃப்ஸ் ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி நல்லா இருந்ததுனால தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்க முடியுது பாயிண்ட் கடைங்கிறால. இல்லைனாக்கா வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுட்டு இந்த நிலைமை வந்து அடைஞ்சிருக்க முடியாது. நாட் ஓன்லி எஜுகேஷன், அதாவது அவங்க ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்பவே அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தனித்தனியான ஃபேக்கல்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னாக்கா டேக்வாண்டோ, கராத்தே இந்த மாதிரியான ஈவெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நேஷனல் லெவலுக்குலாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேக்வாண்டோலையும் கராத்தேலையும் நேபாள் பூட்டானுக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு போனதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் நம்ம வந்து அவார்டும் மெடல்ஸும் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதுவே ரொம்ப சந்தோஷம். இன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன் எனக்காக கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து இந்த மாதிரியான மெடல்ஸ்லாம் வாங்கிட்டு வரும் பொழுது அதை விட வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து எல்லா விதமான வசதிகளும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்குது. அது மட்டும் டியூஷன், அது ரொம்பவே பக்காவாக இருக்கும். வித்தவுட் பெர்மிஷன் யாருமே வந்து வெளியில் போக முடியாது. அது மாதிரி ஒரு நாள் லீவு போட்டாலும் உடனே வந்து வீட்டுக்கு வந்து மெசேஜ் வந்துடும். ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு 2 டேஸ்க்கு மேலே வந்து லீவ் போட்டாக்கா அப்படின்னு நம்ம வந்து லெட்டர் கொடுக்குற மாதிரி இருக்கணும். இல்லைனா பேரண்ட்ஸ் வந்து போய் மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே இருக்கும். அதனால் வந்து ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு ஸ்கூலை வந்து ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கே போனாலே வந்து ஒரு படிப்பதற்கு ஒரு சூழ்நிலை தான். எப்பயாச்சும் நாங்கள் வந்து பிரின்ஸிபல் மேம் வந்து பார்க்கறதுக்காக போவோம். அங்கே வந்து எந்த விதமான சவுண்டுமே இருக்கவே இருக்காது. ரொம்ப அமைதியாக ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த சவுண்ட் அப்படிங்கிறதே இருக்கும். ஸோ படிப்பதற்கு ஒரு ஏற்ற ஒரு சூழ்நிலை, அது எந்த சரௌண்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சதுனால நல்லபடியாக பண்ண முடிஞ்சது. இது வந்து நம்ம சிறப்புன்னே சொல்லலாம் பாயிண்ட் கடைமா இருக்குது. அதுக்கப்புறம் ஃபுட்டு ரொம்ப ரொம்ப, அதாவது டேஸ்டி ஃபுட் அப்படிங்கிறத விட ஹெல்த்தி ஃபுட் அதுதான் நம்மளுடைய தாராக மந்திரமே சொல்லலாம். ஹெல்த்தியான ஃபுட்டு சுட சுட கொடுக்குறாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் எவ்வளவோ இருக்குது, அதில் வந்து டேஸ்ட்டு தான் இருக்கணும் தவிர உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பிசிஎஸ் வந்து பாராட்டலாம்.
அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாஃபுமே வந்து நல்ல விதமாக அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அவங்க வந்து நம்ம பசங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு இறங்கி வந்து பாடம் நடத்துகிறாங்க, ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்க எல்லாருக்கூடிய, அது ரொம்ப முக்கியம். அதாவது அடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக பழகிறதுனால அவங்களுடைய டவுட்ஸையும் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். தொடர்ந்து வந்து கிரியேட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வந்து பர் மந்த் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதான் கொரோனாலாம் எதுவும் பண்ண முடியல, ஆனால் அதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பர் மந்த் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து மோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்குரிய ப்ரிப்பரேஷன்லேயே அவங்களுடைய பர்சனாலிட்டியை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளுடைய பான் கார்டில் இருக்குது. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ஏன்னா ஒவ்வொரு காம்படிஷன்லேயும் பசங்க வந்து கலந்துக்கும் பொழுது அவங்களுடைய பர்சனாலிட்டி வந்து அதிகமாகிட்டே இருக்கும், டெவலப் பண்ணிகிட்டே இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆரம்பம் அப்படின்றது ஒன்று இருக்குங்க. நம்மளுடைய பாயின் கலைஞரை பொறுத்த வரைக்கும் இதை ஆரம்பித்து இந்த அளவுக்கு ஆழமரமாக வளர்த்த பெருமை வந்து நம்மளுடைய சுல்தானுல் ஆரிஃபா, அதாவது நம்மளுடைய சேர்மன் அவரை தான் சாரும். இந்த ஒரு சரௌண்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு பிரமிக்கத்தக்கக்கூடிய ஒரு ஸ்கூலை வந்து அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ சேவை மனப்பான்மையில் தான் சார் வந்து பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இங்கே உள்ள மக்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன்னா எங்களுடைய குழந்தைகளை வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு நாங்கள் வெளியில் கொண்டு அனுப்பணும் அப்படிங்கிறப்போ அப்போது அவங்கள வந்து பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து என்ன மாதிரி இருக்குமோன்ற ஒரு பயத்தோடு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம வீட்டுக்கு அருகமையிலே இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து எப்படி இருக்காங்கங்கிற தொடர்ந்து நம்மளால் கண்காணிக்கவும் முடியுது. இது வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இங்கே உள்ள பகுதி மக்களுக்கு இந்த ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்ததில் நம்மளுடைய சேர்மனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அடுத்தபடியாக நம்மளுடைய முதல்வர் அதாவது பிரின்சிபல் மேம் சிராஜ் அலி சார் பேகம் அவங்கள வந்து சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய்க்கு நிறைய தான் நம்ம சொல்லலாம். தாயை வந்து எப்படி ஒரு குழந்தைய வந்து எப்படி தாய் வந்து பாதுகாப்பாக கடைசி வரையும் பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி எல்கேஜியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், டுவெல்த்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தருடைய நேமு அவங்களுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே அத்துப்படியாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்படியாக தனிப்பட்ட முறையில் கேர் எடுத்துப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரே மாதிரியாக ஈக்குவல், அதாவது ஒருத்தங்க வந்து நல்லா வசதியாக இருக்காங்க, ஒருத்தங்க வந்து வசதி கம்மியாக இருக்காங்க, அந்த மாதிரியான பார்ஷாலிட்டி இருக்காது மேம்கிட்ட. எல்லாருக்கிட்டையும் ஈக்குவலாகவே வந்து பழகுவாங்க. அதே மாதிரி ரொம்ப எளிமையானவங்க, எப்போவே போய் பார்த்தாலும் நம்மளை வந்து மீட் பண்ணி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை வந்து சொல்லிடுவாங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ விக்னேஷை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து இன்னொரு தாய்னே சொல்லலாம். நம்ம வீட்டில் நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதே மாதிரியாக அவங்க வந்து ஸ்கூலில் பார்த்துக்கிட்டதுனால தான் நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ முடிஞ்சது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறத அவங்க நல்லபடியாக வளர்த்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு தானாக அதாவது கஷ்டப்பட்டு படிக்கிறத விட இஷ்டப்பட்டு படிக்கணும், இதுதான் அவங்களுடைய தாரா மந்திரம்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க படிக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவங்க மேம் தான். அந்த விதத்தில் அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறேன். அடுத்தபடியாக ஸ்டாஃப்ஸ், ஒவ்வொரு ஸ்டாஃபுமே வந்து அவங்களுடைய குழந்தைகளாக நினச்சி தான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய எதிர்காலத்தையும் அவங்க நினைப்பாங்க. எந்த மாதிரியாக படித்தா நல்லது அப்படிங்கிறதையும் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பாங்க வந்து சொல்லுவாங்க வீட்டில் தம்பி. ஸோ அந்த வகையில் வந்து எல்லா ஸ்டாஃபுக்குமே இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறமா பேரண்ட்ஸ், ஸோ இங்கே படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பேரண்ட்ஸும் பார்த்திங்கனாக்கா எல்லா விதமான விஷயங்களையும் ஷேர் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. பொதுவான ஒரு கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிட்டு ஒரு எதேச்சியான ஒரு அதிகாரப்போக்கு இல்லாமல் எல்லாருமே சமமாக எல்லாத்துக்கும் எது நல்லதோ ஸ்கூலுக்கு எது நல்லதோ அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் நினைப்பாங்க. இங்கே கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகளும் அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எந்த ஒரு பேரண்டாக இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைங்களை நிச்சயமாக நம்பி வந்து இங்கே பான் கார்டு மேலே சேர்க்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக என்னுடைய பையனையும் சொல்கிறேன் நான், கண்டிப்பாக சேர்க்கலாங்க. ஏன்னா அவன் வந்து சிக்ஸ்த்தில் வந்து சேர்ந்தாலும் கூட சிக்ஸ்த் டு நைன் டுவெல்த்துக்குள்ள வரையே அவங்ககிட்ட வந்து ஒரு ட்ரமேட்டிக்கல் சேஞ்சஸ் நிச்சயமாக வந்து நல்லபடியாக ஒரு சேஞ்சஸ் இருந்தது. அதனுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக முன்னேறி தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் படிக்கக்கூடிய இடமும் வீட்டினுடைய சூழ்நிலையும் சரியாக இருந்தால் நிச்சயமாக வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு விக்னேஷே ஒரு எக்ஸாம்பிள் தான். தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். ஹாய் எவ்ரிவன், மை நேம் இஸ் அருண் குமார், ஐ அம் விக்னேஷ் ஃபாதர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிவன் ஃபார் சப்போர்ட்டிங் லாஸ்ட்
7 years in the Pine Palimir, and the day when he joined and when he came out of the school, he was very happy. The first, I would like to say this as a parent. So when you are taking your children to the school, first thing you should be very happy. So that I can confirm you who are watching this video. I am not saying this for any marketing purpose or just to impress anyone, but this is the fact. So see, enjoy the life. So this is I can guarantee this is happening in Pine Palimir. I would like to thank you, the principal, who is taking very well, because this is not a easy place to manage everything, because you have people different from different walks of life. So you can say who is just a farmer, they are bringing the son, and normal who are working in the field, different walks of field, they are bringing the son or daughter to the school with a great expectation, and that expectation, whatever they are having, I can say the principal and the management, they are trying to address that. So I would like to thank you, the chairman, who bring this school to this remote location and making a dream come true for many lives in this lives in this area. Thank you once again, and I would like to thank you, the teachers and the entire staff, starting from the school bus driver to whoever the cleaner or the watchman, security, and everyone, even the cook there, they are giving nice food. We cannot complain anything. I can say these best facilities we are getting there. Thank you.